ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துச்சு. இதில் 5 போட்டிகளில் 4-1 அப்படின்ற கணக்கில் இந்திய அணியானது சீரியஸையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நியூசிலாந்துடனான 3 T20 போட்டிகளில் விளையாட இருக்காங்க. 6, 8, 10 தேதிகளில் விளையாட இருக்காங்க. ஸோ இதில் வந்து ரோஹித் சர்மா செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய சாதனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். T20 வந்து அதிக ரன்கள் குமிச்ச வீரர்கள் பட்டியலில் முதல் 5 இடங்களில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 5வது இடத்துல வந்து மெக்கலம் இருக்காங்க. 71 மேட்ச்ல 2140 ரன்கள் எடுத்திருக்காங்க. 4வது இடத்துல விராட் கோலி இருக்காங்க. 65 மேட்ச்ல 2167 ரன்கள் எடுத்திருக்காங்க. 3வது இடத்துல ரோஹித் சர்மா இருக்காங்க. 90 மேட்ச்ல 2237 ரன்கள் எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல மாலிக் இருக்காங்க. 110 மேட்ச்ல 2245 ரன்கள் எடுத்திருக்காங்க. முதல் இடத்துல மார்டின் கப்டேல் இருக்காங்க. 76 மேட்ச்ல 2272 ரன்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 3 T20 போட்டிகளில் ரோஹித் சர்மா 35 ரன்களுக்கு மேலே எடுக்கும் பட்சத்தில் 2வது இடத்துல இருக்க மாலிக், 1st இடத்துல இருக்க மார்டின் கப்டேல் இவங்களோட சாதனையை முறியடிச்சு முதலிடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து ரோஹித் சர்மா செய்யணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 T20 மேட்ச்சில் ரோஹித் சர்மா வந்து இந்த சாதனையை வந்து பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.